அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அத்தா சமையலில் நம்ம சப்பாத்தியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து லிக்யூட் சப்பாத்தின்னு சொல்லிட்டு மாவு பிசையாமல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தேன், வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி, இப்போ அந்த சப்பாத்தி எப்படி வருது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவில் கொஞ்சம் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குருவோம். கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு எல்லோரும் இந்த மைதா மாவில் தான் போட்டு பார்த்தா, நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி இப்போ போடுறோம். தண்ணி சேர்த்துக்குருவோம். வெறும் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இப்போ நம்ம அந்த மாவை கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சிக்கிடலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு தோசை மாவோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிடுவோம். இப்போ தோசைக்குள்ள காய வச்சுட்டு அதில் நம்ம எப்பவும் தோசை வாக்குற மாதிரியே தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நாங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணி பதம்லாம் மாறின பிறகு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கீழேயும் கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணி இதெல்லாம் மாறின பிறகு அந்த மேலே கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். நான் முதல் சப்பாத்தி போட்டேன், அது சரியாக வரலை. இது ரெண்டாவது போடும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துச்சு. அந்த காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே அமுக்கி அமுக்கி அப்படியே கொஞ்சம் ஹையில் வச்சு கொஞ்சம் ரொம்ப ஹையிலையும் இல்லாமல் சிம்லையும் இல்லாமல் ஒரு அளவாக வச்சு செய்யுங்க. இந்த பப்புள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம காட்டன் கிளாத்தை வச்சு அப்படியே அமுக்கி அமுக்கி விடலாம். இந்த சப்பாத்தி கொஞ்சம் டைம் தான் ஆகுது. நம்ம நார்மல் சப்பாத்தி வந்து ஒரு நிமிஷத்தில் போடுறோம்னா, இந்த சப்பாத்தி வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது. சும்மா ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம் இந்த சப்பாத்தி. ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக, லேயராக நல்லா வந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நல்லா அந்த கொஞ்சம் ஹையில் வச்சு செஞ்சோன்னே அந்த சப்பாத்தி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம அமுக்கி அமுக்கி விடணும். அந்த பபுள்ஸ்லாம் வரும்போது அதை அமுத்தி அமுத்தி விடணும். இப்போ பொங்க ஆரம்பிக்குது சப்பாத்தி. நான் ஒரு 3 சப்பாத்தி போட்டு பார்த்தேன். 3 சப்பாத்தி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நல்லா பொங்கி வருது சப்பாத்தி. இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வெண்டா ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா போட்டு ரெண்டு பக்கம் விட்டு எடுத்துக்கலாம். இப்படி தான் எனக்கு சப்பாத்தி வந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் தான் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.